ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஹோண்டாவில் பிஆர்வி, சிஆர்வி, ஹெச்ஆர்வி, டபிள்யூஆர்வி இப்படி ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய பல எழுத்துக்களில் ஹோண்டாவில் பல எஸ்யூவிக்கள் வந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில். இப்போது ஹோண்டா ஷோரூம் போனோம்னா ரெண்டே கார் தான், ஒன்று சிட்டி, இன்னொன்று அமேஸ். இப்போ மூன்றாவதாக இந்த எலிவேட் அங்கே வந்திருக்கு. இந்த எலிவேட்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண தான் இப்போது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த உதய்பூர் வந்திருக்கோம். பொதுவாக ராஜஸ்தானாலே வந்து ஒரு பாலைவனம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே பலருக்கும் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த உதய்பூர் குறிப்பாக ஒரு ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று இது மழையின் நகரமாகவும் இருக்கிறது. இந்த செக்மெண்ட்டில் ஹூண்டாயோட கரெக்டாக தான் ரூட்டு தலை. ஸோ கரெக்டாக தயாராகக்கூடிய அதே பிளாட்ஃபார்மில் கியா செல்டாஸும் தயாராகுது. இப்போ ஃபேஸ் லிஃப்டாகவும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் டொயோட்டாவோடைய அர்பன் குரூசர் ஹைரைடர், அதே பிளாட்ஃபார்மில் தயாராகக்கூடிய மாருதி சுசுகியோடைய கிராண்ட் விட்டாரா. இன்னொரு பக்கம் ஃபோக்ஸ்வாகனோட டைகூன், அதே பிளாட்ஃபார்மில் தயாராகக்கூடிய ஸ்கோடாவுடைய குஷக், எம்ஜி ஆஸ்டரும் கூடிய இருக்குது. இன்னும் சில நாட்களில் செட்டனுடைய A3 ஏர்கிராஸும் வரப்போகுது. ஸோ இவ்வளவு போட்டிகள் நிறைந்த இந்த செக்மெண்ட்டில் தான் இப்போ எலிவேட் வந்து நின்று இருக்கு. ஒரு மிட்சைஸ் எஸ்யூவி தான், அதுக்கு ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் வேணும். இந்த எலிவேட்டுக்கு அது இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு நீளமான போனட் வேணும். இந்த நீளம் கிடையாது, நீளமான போனட் வேணும். ஓரளவுக்கு நீளமாக அது இருக்குது. பெரிய கிரில் வேணும், அதுவும் இங்கே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா என்னை கவர்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், இந்த டிஆர்எல்ஸ். ஸோ இந்த காரனுடைய எக்ஸ்டீரியர் பற்றி நம்ம வாக்கரோன் வீடியோவில் நிறைய பார்த்தாச்சு. அதனால் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக பார்த்துடலாம். என்னை கவர்ந்த இதில் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த 17-inch அலாய்வில், இந்த வேரியண்ட்டுக்கு இந்த 17-inch அலாய்வில் கொடுத்துருக்காங்க. மெஷின் கட் அலாய்வில் டிசைன் நல்லாயிருக்கு. என்னுடைய இந்த வீல் ஆர்ச்சஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேடிங்ஸ் நல்லாயிருக்கு. பட் இது வேறு கலராக இருந்தால் இன்னும் இது ப்ரொனவுன்ஸ்டாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் டியூல் டோன் எக்ஸ்டீரியர்லாம் கூட இங்கே இருக்கிறது. இந்த போனட் முடி இடத்துல தோங்கக்கூடிய இந்த ஷோல்டர் லைனாக இருக்கட்டும், ரூஃப் ரெயிலாக இருக்கட்டும், இந்த அவுட்டர் ரியர்வியூ மிரராக இருக்கட்டும், இந்த கைப்பிடிகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த காரோட இயந்து அழகாக இருக்குது. ஸோ இங்கே நேரடி போட்டியாளர் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கரெக்டாவோடையோ செல்டாஸோடையோ இங்கே நீளமாக இருந்தாலும் சரி, வீல் பேஸாக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவினா காம்பேக்டாகவும் இருக்கணும், எஸ்யூவியாகவும் இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எஸ்யூவிக்கான காம்பேக்ட் எஸ்யூவிக்கான இலக்கணத்திற்கு நியாயம் சேர்க்கிறதுனே சொல்லணும். ஸோ என்னுடைய ஷார்ப்பின் ஆண்டனா, ஸ்பாய்லர்ஸ், இந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸ், என்னுடைய அமைப்பு எல்லாமே வந்து கவர்ச்சியாக இருக்குது. சரி, என்னுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 458 liter. ஸோ இதில் 60-40 ஸ்பிட்டும் இருக்குது. ஸோ தேவையில்லைன்னா இந்த சீட்டை நம்ம பின்வரிசையில் இருக்கக்கூடிய சீட்டை மடக்கிக்கலாம். அப்போது அதிகமாக நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைச்சிரும். சூப்பர், கார் நல்ல இசையோடு நம்மளை வரவேற்குது. ஸோ நல்ல ஃபீலிங் தருது. நல்ல ஃபீலிங் தருது ஆக்சுவலாக வந்து இந்த இசை மட்டும் கிடையாது, இந்த சீட்டு கூட தான். இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஹைட் அட்ஜஸ்ட் உண்டு, ஆனால் மேனுவல் அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். பட் அதையும் தாண்டி இந்த சீட்டில் நமக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா என்னுடைய சௌகரியம், வசதி தான். ஸோ இந்த இடத்துல முதுகு இருக்குல்ல, இந்த லம்பர் சப்போர்ட்ன்றது ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இதை வடிவேல் மாதிரி பேசுன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே வந்து ஒரு சரியான ஒரு அழுத்தத்தோடு இந்த குஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இந்த கோல்டன் ப்ரௌன் நிறம் என்பது இங்கே இருக்கக்கூடிய தையல் வேலைப்பாடுகள், இதெல்லாம் இந்த காரை தான் ப்ரீமியமாக காட்டுது. லக்ஸுரியாக காட்டுறதுனால ப்ரீமியமாக காட்டுதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ இதே எலிமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக டேஷ்போர்ட்லையும் இருக்குது, இந்த டோர் ஹேண்டில்லையும் இருக்குது, இந்த டோர்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை இந்த காரு கொடுக்குது. ப்ளஸ் இந்த வுட்டன் எஃபெக்ட் இல்லை, வுட்டே தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மர வேலைப்பாடுகளும் இந்த காரோடைய ப்ரீமியம்னஸ்ஸை இன்னும் அதிகப்படுத்துது. கூடுதலாக இந்த ஏசி வெண்ட் இதுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கைப்பிடிகள், இதுவும் ஆக்சுவலாக ஒரு மெட்டல் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை திரும்பவும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சன்ரூஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் பேனல் சன்ரூஃப் தான். ஆனால் காம்படிஷன்லலாம் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் எ ஃபியூ பல பேரும் பனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த ரெண்டு டோர் பேட்லேயுமே எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் வைக்க முடியும். இந்த இடத்துல ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இது மேனுவல்ன்றதுனால வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கியர் லிவர் இப்படி இருக்குது. ஸோ இதுக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு லெதரில் வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் இது கூல்டு கிடையாது. இந்த க்ளூ பாக்ஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, போதுமானதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த காரில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்பாக என்னுடைய இந்த ரிம்லெஸ் ரியர்வியூ மிரர் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, பட் நைட்டில் எந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பிறகு பார்க்கலாம். இதில் வந்து 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கணுன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இன்ஜின் ஆன் பண்ணி ஆகணும். இன்ஜின் ஆன் பண்ணால் தான் ஆக்சுவலாக வந்து இந்த தொடுதிரைகள்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நல்ல கிராஃபிக்ஸோட இந்த தொடுதிரைகள்லாம் உயிர் பெறுறது. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேரிங் வீல்லேயே ஆக்சுவலாக வந்து இந்த ஆடியோ கண்ட்ரோல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப குயிக்காக ரியாக்ட் பண்ணுதுன்னே சொல்லணும். அது இல்லாமல் இது ஆக்சுவலாக பட்டன் மூலமாகவும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு காம்பஸ் இருக்குது. ஸோ இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் ஒயர்லெஸ்ஸாகவும் இதோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டியும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல ஹோண்டா சென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய சொல்லணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் 7 இன்ச்சஸ் தான், இதுவும் ஹை டெஃபினேஷன். இதில் தெரியக்கூடிய தகவல்கள்லாம் வந்து தெளிவாக மட்டும் கிடையாது, ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. ஹோண்டா ஸ்மார்ட் சென்சிங்ன்றது அடாஸ் லெவல் 2 இணையானது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது எல்லா கார்கள்லையுமே ஆக்சுவலாக பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த திடீர்னு நான் வேகமாக போயிட்டே இருக்கோம், அப்போ திடீர்னு அந்த பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து ஒரு காரோ இல்லை ஒரு விலங்கோ குறுக்கிட்டதுன்னு வச்சிங்களேன், அப்போது இது நமக்கு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணோம். நம்ம அதையும் நம்ம வந்து கவனிக்க முடியல அப்படின்னா அதற்கும் நேரம் இல்லைன்னா இதுவே பிரேக் அப்ளை பண்ணி அந்த விபத்தை தவிர்த்து விடுகிறது. அதே போலவே ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம்னு இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஹைவேயில் போயிட்டுருக்கோம், ஹைவேயில் வந்து பெரிய டிராஃபிக்கே இல்லை, ஸோ சோர்வு வந்துடுது. ஸோ அது மாதிரி டைமில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார் வந்து சோர்வின் காரணமாக அட்டென்ஷன் லேக் ஆகும்போது ரோடை விட்டு கொஞ்சம் லைட்டாக வெளியே கீழே போகும். அப்போது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, டெக் பீ பீப்புன்னு சவுண்டு கொடுக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு வார்னிங்கும் வருது. ஸோ ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம்ன்றது இந்த வகையில் நம்மளை அலர்ட்டாக வச்சுருக்கு, ஆக்சிடென்ட் ஆகாமல் பாதுகாக்குது. ஸோ வழக்கமாக மற்ற கார்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், இந்த லீட் கார் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒரு டிராஃபிக் ஜாமில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம், ஸோ ரொம்ப நேரமாக அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு பிறகு நமக்கு முன்னாடி இருந்த கார் வந்து கிளம்புது. ஸோ அதை நம்ம கவனிக்கலைன்னு வச்சுங்க, நான் ஃபோனே பார்த்துட்ருக்கோன்னா இந்த கார் வந்து வார்னிங் கொடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய கார் கிளம்பிடுச்சு, நீயும் கிளம்பலாம் அப்படின்னு வந்து ஒரு வார்னிங்கை ஒரு பீப் சவுண்ட் மூலமாக நம்ம கொடுக்கும். அதுதான் லீட் கார் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன்ன்றது. அதே மாதிரி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப் அசிஸ்ட், ஆட்டோ ஹை பீம் போன்ற வசதிகளும் இந்த ஹோண்டா சென்சிங்கில் இருக்குது. சேஃப்டின்னு பார்க்கும்போது இல்லை 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சீக்கிரமே மேண்டேட்ரி ஆக போகுது. இப்போவே எலிவேட் அதற்கு தயாராகிடுச்சு. வழக்கமாக மேண்டேட்ரியாக கொடுக்க வேண்டிய ஏபிஎஸ் இருக்குது, இபிடி இருக்குது, அது இல்லாமல் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு கூடுதலாக வீக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட் அப்படின்னு இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அஜைல் ஹேண்ட்லிங் அசிஸ்ட்னு இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், ஐசோஃபிக்ஸ் ஆங்கர்ஸ், இதெல்லாமே இந்த காரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள். இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது இதில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது, பார்க்கலாம் அது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஆக்சுவலாக இதில் 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஆங்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆங்கிள் எங்கே தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடிகிறது என்பது ஒரு நல்ல விஷயம். ஸோ பேக் சீட்ஸ் எந்த அளவுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஹெட்ரெஸ்ட் நல்ல பொசிஷனில் இருக்குது, ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கூட ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்குது. வழக்கமாக இங்கேயும் லம்பர் சப்போர்ட் நல்லபடியாக இருக்குது, தை சப்போர்ட் இருக்குது, ஒன்றும் கூட ஆனால் கொண்ட தை சப்போர்ட் தான் நல்லா இருந்திருக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வீல் பேஸ் கொண்ட கார், அதாவது இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்களில் அதிகமான வீல் பேஸ் கொண்ட நேரடி காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது நல்ல வீல் பேஸ் உள்ள கார் இது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ இடம் இருக்குது. ஸோ காலும் இங்கே நல்லா வைக்க முடியுது, நல்லா நீட்டியே உட்கார முடியுது. ஸோ பின்னிருக்கையில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்காக இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு பவர் அவுட்லெட் கூட இருக்குது. இந்த கண்ணாடிகள் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது, ரொம்ப கார் உண்ணம் ரொம்ப விசாலமாக இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது. இங்கே பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கேயும் நம்ம வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்குது, இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பேக்டான ஒரு கார். எலிவேட்டில் இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான், இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஆனால் போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, இன்னும் சிலர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க, இன்னும் சிலர் சிஎன்ஜி கூட கொடுக்குறாங்க, வேறு சிலர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் இதே ஹோண்டா
அதனுடைய சிட்டியில் ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த எலிவேட்லேயும் இவங்க ஹைப்ரிட்டோடு கொண்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் வாடிக்கையாளருக்கு கூடுதலாக இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த கீ, இந்த கார் எப்படி இருக்கிறது, ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது, வாங்க பார்க்கலாம். இன்ஜின் ஆன் பண்ணுறோம், குயிக்காக ஃபஸ்ட் கியருக்கு மாறியாச்சு. ஸோ நம்ம ஓட்டி கொண்டிருப்பது 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொண்ட கார். இப்போ எப்படி செயல்படுதுன்னு தான் பார்க்குறோம். 145 நியூட்டர் மீட்டர் அளவுக்கு ஒரு டார்க்கை வெளிப்படுத்தக்கூடிய கார் இது. ஸோ எடுத்த எடுப்புலையே வந்து பெரும்பாலான டார்க்கை இது வெளிப்படுத்துறது நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபோர்த் கியரில் போயிட்டுருக்கோம். குறைய 2500 ஆர்பிஎம் அளவுக்கு இன்ஜின் ரெவ் ஆகுது. நம்ம லைட்டாக தான் ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் இந்த திருப்பங்கள்லேருந்து இந்த சாலைகளில் கார் ரொம்ப நிலைத்தன்மையோட அற்புதமாக பயணம் பண்ணுறது. ஸோ எவ்வளோ ஷார்ப்பான பெண்டாக இருந்தாலும் எந்த விதமான பாடி ரோலும் இங்கே தெரியறது கிடையாது. ஸோ அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இதனுடைய வீல் பேஸ் இதனுடைய காம்படிட்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ரொம்ப ஷார்ப்பான டேர்ன், இது ஏறக்குறைய ஒரு காட் ரோடு மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் கூட நம்ம இதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியறதுக்கு காரணம் என்னுடைய ஸ்டியரிங். இந்த ஸ்டியரிங்ன்றது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இல்லை ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. போதுமான அளவுக்கு ஹெவியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஹெவியாக இருந்தால் தான் ஓட்டத்துக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டினதுக்கு பிறகு இப்படி இந்த ஸ்டியரிங் ஹெவியாக வரதா நல்லது. ஸோ அந்த வகையில் இந்த கார் ரொம்ப அற்புதமாக என்னுடைய ஸ்டியரிங் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ பிரேக்கிங்கும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நமக்கு முன்பாக ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் மழை நீர் தேங்கி நிற்குது. ஸோ இந்த பள்ளத்தை, இந்த மழை நீரை இந்த கார் எப்படி கிடைக்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இந்த சத்தம் தான் நமக்கு அதிகமாக கேட்கறதுடைய நம்ம எந்த விதமான அதிர்வுகளையும் உணரவே இல்லை. ஸோ இதற்கு காரணம் என்னுடைய மேக்பர்சன் ஸ்டட் அண்டு டார்ஷன் பீமுடைய சஸ்பென்ஷன் மட்டும் கிடையாது. ஸோ என்னுடைய சீட்டும் கூட. ஏன்னா இந்த சீட்டில் போதுமான அளவுக்கு நல்ல குஷன் இருக்கிறதுனால நமக்கு இந்த அதிர்வுகளை இது நமக்கு கடத்தலைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு முன்பாக இருப்பது ஒரு நல்ல ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஸ்ட்ரெச்சு ஒன்று இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இங்கே வேகம் போகலான்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இன்ஜின் இங்கே சத்தம் போகிறது நம்ம காதில் கேட்குது. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு இன்சுலேஷன்லாம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நாம் இந்த மேனுவல் பொறுத்த மட்டும் சவுண்டு வந்து கேட்க தான் செய்யுது. இன்ஜின் நாய்ஸ் வந்து இந்த கேபின்குள்ளே கேட்க தான் செய்யுது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருந்தது, ரெண்டு பள்ளம் அடுத்தடுத்து இருந்தது. நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் அது மேலே ஏற்றி இறக்கிட்டோம். தட் தட்டுன்ற ஒரு சவுண்டு தான் கேட்டதுடைய அதற்கான அதிர்வுகளை நம்மளால் உணர முடியல. ஸோ அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். நமக்கு முன்னாடி போகின்ற சாலை ரொம்ப ஷார்ப்பாக வளையுது. இந்த வளைவை இந்த ஸ்டியரிங் எப்படி எதிர்கொள்ளுது? ஸோ வித் ஈஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த சரியான வெயிட்டில் இந்த ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு முன்பாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் இந்த கார் எப்படி கடக்குது? ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அதிர்வுகள் தெரியுது? வேகத்தை குறைக்காமையே போனோம், சத்தம் அந்த அளவுக்கு நமக்கு அதிர்வுகள் தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த மேனுவல் கியர் பாக்ஸில் பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக ரிவர்ஸ் கியர் போகும்போது கொஞ்சம் ரொம்ப சிக்குது. மேனுவல் முடித்தாச்சு. இப்போ நம்ம சிவிடி கியர் பாக்ஸ் கொண்ட இந்த எலிவேட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. நம்ம சிவிடி கியர் பாக்ஸ் கொண்ட இந்த எலிவேட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துட்ருக்கோம். இது ஆரம்ப வேகம். இந்த ஆரம்ப வேகங்களில் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இயங்குறது நம்மளால் பார்க்க முடியுது. எந்த வித தொய்வும் இல்லாமல் இது செயல்படுது. இந்த சிவிடி கியர் பாக்ஸும் இந்த இன்ஜினும் நல்ல ஸ்மூத்தாக இயந்து வேலை செய்வதை நம்மளால் பார்க்க முடியுது. ஹை ஸ்பீடில் இது எப்படி இருக்குது? ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இது போகுதுன்னு பார்க்குறோம். இந்த ட்ரைவ் மோடில் வச்சு இந்த சிவிடி கியர் பாக்ஸ் கொண்ட இந்த எலிவேட்டர் நம்ம ஓட்டும் பொழுது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நாய்ஸ் கேட்குது. அது இன்ஜின் நாய்ஸா, ரோடு நாய்ஸா, டயர் நாய்ஸா அப்படின்ட்டு எந்த திருடனாலும் சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து ஹோண்டா சொல்லக்கூடிய சமாதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்ஜின் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு மற்ற நாய்ஸெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு விதத்தில் நியாயம் இருந்தாலும் கூட இறுதியாக வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் கேபினுக்குள்ளே கேட்குதுன்றது மட்டும்தான்
டேக் அவே. இப்போ நம்ம டிரைவ் மோட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்ற போகிறோம். மாற்றியாச்சு. ஸோ இந்த சக்தியும் நம்ம அதிகமாக ஸ்போர்ட்டியாக ஒன்று இந்த கார் செயல்படுத்த நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சிவிடி கியர் பாக்ஸில் இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பேடல் ஷிஃப்டர்ஸ். இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவும் கியரை மாற்றிக்க முடியும். ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு கியரை கம்மி பண்ணிட்டு நம்ம ஆக்சிலரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால போகிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கு. ஹோண்டா எலிவேட் வாங்கலாமா? ஹோண்டானுடைய டிசைன் லாங்குவேஜ் பிடிச்சவங்களுக்கு இந்த ஹோண்டா எலிவேட்டுடைய டிசைனும் பிடிக்கும். குறிப்பாக இந்த அகலமான கிரில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பெரிய ஸ்டான்ஸ் உள்ள கார் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஹோண்டாவினுடைய அந்த ஸ்டைல் உள்ள அதே ஸ்டான்ஸ் உள்ள கார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த செக்மெண்ட்ல நேரடி போட்டியாளராக இருக்கக்கூடிய, இப்போது கரெக்டாவாக இருக்கலாம், செல்டாஸாக இருக்கலாம், இதை விட வீல் பேஸ் அதிகம் கொண்ட கார், அதனால் ஸ்பேஸும் உள்ள அதிகமாக இருக்குது, சீட்ஸ் முக்கியமாக ரொம்ப சௌகரியமாக இருக்குது, குஷனிங் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சஸ்பென்ஷன் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸ்டேரிங் ஓட்டுவதற்கு அந்தளவுக்கு உற்சாகத்தை கொடுக்குறதா இருக்குது. சரி, இதில் சிவிடி கியர் பாக்ஸ் எப்படி இருக்குது அதையும் நம்ம ஓட்டி பார்த்தோம். சிவிடி கியர் பாக்ஸில் பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த காரை ஓட்டுறது இன்னும் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய போட்டியாளர்கள் நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் சிஎன்ஜி இருக்குது, டீசல் இருக்குது, டர்போ பெட்ரோல் இருக்குது, ஈவன் ஹைப்ரிட் கூட இருக்குது. ஸோ இந்த எலிவேட் ஒரு ஹைப்ரிட்டாக வரும்போது, ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டாக வரும்போது, ஏற்கனவே சிட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ அதே ஹோண்டா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட் வந்து இந்த எலிவேட்டுக்கு வரும்போது இதற்கு ஒரு ஏஜ் நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போதைக்கு இந்த கார் போட்டியாளர்கள் எந்த அளவுக்கு சமாளிக்கும், வெற்றி காணும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய ப்ரைஸ் பாயிண்ட் தான். ஸோ ப்ரைஸிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அதே மாதிரியே ஒரு வெயிட்டிங் பீரியட்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். என்னோடய நேரடி போட்டியாளராக இருக்கக்கூடிய, இப்போ கரெக்டாக இருந்தாலும் செல்டாஸாக இருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது, கொஞ்சம் நீண்ட வெயிட்டிங் பீரியட் கூட இருக்குது. பட் ஆனால் இந்த காராக இருந்தால் உடனடியாக கிடைக்கக்கூடும். ஸோ இது இந்த காருக்கு எதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்ததாக விலை. இந்த காருக்கு, எலிவேட்டுக்கு ஹோண்டா எந்த அளவுக்கு விலையை நிர்ணயிக்க போகிறாங்கன்றதும் என்னுடைய வெற்றி தோல்வியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி ஃபினாமினல் தான். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் தி டே இந்த காரினுடைய உண்மையான பர்ஃபார்மன்ஸ், உண்மையான செயல்பாடு, இதெல்லாம் தான் இந்த காரினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல ஒரு மிக முக்கிய பங்காற்றும். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.